தோனியை ரொம்ப நம்பாதீங்க, இதுக்கு மேல் எதுவும் செய்ய முடியாது. சிஎஸ்கே பயிற்சியாளர் ஃப்ளெமிங் கருத்து. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தெரிவித்துள்ளார். 42 வயதான தோனி தற்போது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். கடந்த 19 நடைபெற்ற லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி 9 பந்துகளில் 28 ரன்களை விளாசி ஸ்ட்ரைக் ரேட்டை மேல் வைத்திருந்தார். இதே போன்று மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் 4 பந்துகளில் 20 ரன்கள் குவித்தார். இதனால் தோனியை பேட்டிங் வரிசையில் முன்னேறி வந்து விளையாட வேண்டும் என ரசிகர்களும் கிரிக்கெட் வல்லுநர்களும் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தோனிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதைத்தான் தோனி சிறப்பாக செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தோனிக்கு வயதாகி இருந்தால் அவரை இனி பேட்டிங் வரிசையில் முன்பு களம் இறக்குவது கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தோனியை பொறுத்தவரை தற்போது குறைந்த பந்துகளில் அதிக ரன்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதனை அவர் சரியாக செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். குறைந்த பந்துகளில் அதிக ரன்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பு தோனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தோனி அதற்காக சிறப்பு பயிற்சியை மேற்கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சிஎஸ்கே அணியின் முன்வரிசை வீரர்கள் பெரிய ஸ்கோர் அடித்துவிட்டு அணியை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது மற்ற வீரர்களின் பொறுப்பு என்றும் தோனி கூறியுள்ளார். குறைந்த பந்துகளில் அதிக ரன்கள் எடுப்பது அவருடைய பொறுப்பு என்றும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தெரிவித்துள்ளார். தோனியின் இந்த செயல்பாடு மற்றவர்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், தோனியின் இந்த அதிரடி எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை, ஏனென்றால் அவர் எப்படி தயாரானார் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தோனியை தொடர்ந்து அனைவரும் களத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எது சரியான நேரம் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கூறியுள்ளார். 2024 ஐபிஎல் தொடரில் இதுவரை 7 போட்டிகளில் ஆடியுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதில் 4 வெற்றிகளும் 3 தோல்விகளும் பெற்று 8 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் 4 இடத்தில் உள்ளது. லீக் சுற்றின் முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களில் இருக்கும் அணிகளே பிளே ஆஃப் சுற்று முன்னேறும். அந்த வகையில் பார்த்தால் சிஎஸ்கே அணி இப்போதுதான் 4 இடத்தில் தான் இருக்கிறது என திருப்தி அடைய முடியாது. அதற்கு காரணம் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய 2 அணிகள் தான். இந்த 2 அணிகளும் கூட 4 வெற்றிகளுடன் 8 புள்ளிகளை பெற்றுள்ளன. லக்னோ அணி 7 போட்டிகளில் 4 வெற்றிகளும் குஜராத் அணி 8 போட்டிகளில் 4 வெற்றிகளையும் பெற்றுள்ளன. இந்த 2 அணிகளில் லக்னோ அணிக்கு இன்னும் 7 போட்டிகள் மீதமுள்ளன. குஜராத் அணிக்கு 6 போட்டிகளும் மீதமுள்ளன. கடந்த கால புள்ளி பட்டியல்களின்படி ஒரு ஐபிஎல் அணி லீக் சுற்றில் 8 போட்டிகளில் வெற்றி பெற்று அதிக நெட் ரன் ரேட்டும் வைத்திருந்தால் அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். அதன்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் ஆகிய அணிகள் தங்களின் அடுத்த 7 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற வேண்டும். குஜராத் அணி அடுத்த 6 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற வேண்டும். இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.